மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான சிவப்பரிசியில் செஞ்ச புட்டும் அதுக்கு காம்பினேஷனான கரும்பு சக்கரை, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய் போட்டு செஞ்ச டீயும் வாழைப்பழமும் தான் மண்டே மார்னிங் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். காலை நேரத்தில் ஆவியில் வேக வச்சு செய்யக்கூடிய பதார்த்தங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. சிவப்பரிசியில் புரோட்டீனும் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குதுங்க. கொலாப்புட்டு செய்கிறதுக்காக முதல் நாள் நைட்டே வந்து நான் 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். தண்ணியில் நல்லா கழுகுனாலே வந்து தூசி எல்லாமே போயிடும். கல் இருக்குதான்னு பார்த்து அரித்து நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நான் நைட்டே வந்து வச்சிட்டேன். 6 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேங்க. இப்போ தண்ணியில் நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு துணியில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டு மாவு அரைக்கிற பக்குவத்துக்கு வந்து அரிசி வந்து காஞ்சிருச்சு. இப்போ நான் அதை எடுத்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1 டம்ளர் மட்டும் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். மீதி இருக்கிற 1 டம்ளர் அரிசியும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு சல்லடையில் போட்டு சலித்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டு மாவு வர்ற பதத்துக்கு வந்து நல்லா பெஞ்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவு கட்டி தட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பொறுமையாக பெனஞ்சு எடுத்தோம் அப்படின்னா தான் புட்டு வந்து சாஃப்டாக வரும். மாவு நல்லா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஒரு தட்டில் வந்து துருவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா தேங்காய், மாவு, கரும்பு சக்கரை இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சக்கரை வேணுங்கிறவங்க கரும்பு சக்கரை போட்டு சேர்த்துக்கலாம், சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சக்கரையே வேண்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது ஆல்ரெடி இந்த மாவில் வந்து உப்பு கலந்துருக்கிறதுனால தேங்காயும் உப்பும் கலந்தே வந்து இதை வந்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நல்ல ருசியாக இருக்கும். தேங்காய் போட்டேன், அடுத்து மாவு போட்டாச்சு. இப்போ லாஸ்டில் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் வச்சு நம்ம மூடி வந்து இப்போ வேக வைக்க போகிறேன். புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். ஈர துணி போட்டு சுற்றி வச்சோம் அப்படின்னா ஆவி வெளியே போகாமல் மாவு நல்லா வெந்து வரும். புட்டு வேகிறதுக்குள்ளே நம்ம பக்கத்து அடுப்பில் தண்ணி ஊற்றி டீத்தூள் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்குது. சுக்கு, மிளகு, ஏலக்காய், திப்பிலி இதெல்லாமே வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இந்த டீ கூட சேர்த்துக்கலாம். டீயை வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். புட்டு ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கலாம். அதோட கரும்பு சக்கரை, வாழைப்பழம், சூடான டீயும் வந்து ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நான் செஞ்ச இந்த புட்டு ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.